ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினேஷ் கார்த்திக் இலங்கை முத்தரப்பு டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் கடைசி ஓவரில் சிக்ஸ் அடித்து நம்ம இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 பாலில் 29 ரன்களை குமிச்சிருக்காங்க. இதனால் தினேஷ் கார்த்திக்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள், ரசிகர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் நம்ம தோனியோட தினேஷ் கார்த்திக்கை கம்பேர் பண்ணி இந்திய அணியில் தோனியோட இடத்த தினேஷ் கார்த்திக் வந்து நிரப்புவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. இது குறித்து தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோனியோட என்ன ஒப்பிடாதீங்க, அது சரியானது கிடையாது. தோனி மாதிரி ஒரு திறமையான கிரிக்கெட் வீரர் நம்ம இந்திய அணியிலே கிடையாது. தோனி 2004 டிசம்பர் மாதம் வந்து இந்திய கிரிக்கெட் அணியில் அறிமுகமானாங்க. ஆனால் நான் தோனிக்கு முன்னாடியே இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து அறிமுகமானேன். ஆனால் வந்து தோனியோட திறமையினால இந்திய அணியோட கேப்டன் பொறுப்பு வரை வந்து அவரோட திறமையால் உயர்ந்திருக்காரு. ஆனால் நான் இன்னும் வந்து என்னோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தோனி இத்தனை வருஷ கிரிக்கெட் அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் இப்போ இருக்கிற இந்திய கிரிக்கெட் டீமில் இருக்க இளம் வீரர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னும் தோனியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.